ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடி மாதம் பிறந்தாலே வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் வந்து திருவிழாவை களை கட்டிடுவோங்க. அதே மாதிரியே தான் எங்கள் ஊர்லேயும் வந்து திருவிழாக்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். காஞ்சிபுரம் அடுத்து ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்கள் கிராம தேவதை. அங்கே வந்து பொங்கலை வச்சு நல்லா ஆரம்பிச்சாச்சுங்க வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளி சனி ஞாயிறுன்னு மூணு நாள் அந்த திருவிழா. அதுக்காக வந்து பொங்கலை வச்சு ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதோட பால் குடம், நைட்டு வந்து இந்த புஷ்ப அலங்காரம் பண்ணுறது, அதுக்கப்புறம் சனிக்கிழமை வர்ணிப்பு, ஞாயிற்றுக்கிழமை தீமிதி, அந்த மாதிரி நல்லா லைனாக ஒரு ஒரு இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கவே. அதனால் வந்து எல்லோரும் அவங்கவுங்க ஊரில் ஒரு ஒரு திருவிழாக்காக இந்த வாட்டி நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூல் லீவ் வந்து நிறையவே வரும். ஏன்னா வந்து அப்பப்போ லீவை போட்டுட்டு எல்லோரும் ஒரு ஒரு நாள் திருவிழாக்காவது அட்டன் பண்ணுறதுக்காக அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க. பார்த்திங்களா, அங்கே தண்ணி ஊற்றிருக்காங்க, அதாவது நின்றுட்டு அப்படியே அந்த குழாடியில் வந்து ஃபுல்லாக தலைக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த ஈர துணியோடு வந்து கோயில் வந்து வலம் வருவாங்க. அதாவது அவங்களாம் வந்து தீ மிதிக்கிறதுக்காக மாலை போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மூணு நாளைக்கும் வந்து வெள்ளி சனி ஞாயிறுன்னு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால மூணாவது நாள் அன்றைக்கி, ஸோ வெள்ளிக்கிழமையே பாருங்கள் எல்லாம் வந்து காப்பு கட்டியாச்சு அன்றைக்கி, அதை வந்து சுற்றி வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூணு வேலை நாளைக்கும் வந்து ரெண்டு வேலைக்கும் வந்து குளிச்சுட்டு இந்த மாதிரி வளம் வருவாங்க. ஸோ அதை வந்து விரதம் இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க தீ மிதிக்கிறதுக்காக. அப்புறம் சுற்றி இந்த பக்கம் கோவிலை சுற்றி பாருங்கள், அவர் ஆலமரத்துக்கு அடியில் வந்து எல்லாம் உட்காந்துட்டுருக்காங்க. அது பக்கத்தில் தான் நம்ம கோவில் இருக்குது. ஸோ இதனால் சக்தி வாய்ந்த அம்மனுங்க, அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை, எங்களுக்கும் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து நாங்கள் இங்கே இந்த திருவிழா வந்து மிஸ் பண்ணாமல் கடவுள் புண்ணியத்தில் எப்போவுமே வரணுன்ற ஒரு ஆசை எங்களுக்கு. அம்மனும் வந்து அருள் புரியணும். அதே மாதிரி நாங்கள் பாருங்கள் இந்த ராதேஸ்வர கச்சேரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே நல்லா லைட் செட்டிங்க, இந்த சைடு அந்த சைடு எல்லா இடத்துலையும் தொங்க விட்டாங்க. ஏன்னா வந்து நல்ல திருவிழாவுடைய இது களை கட்டணும் இல்லையா. ஸோ அது மாதிரி இங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கடைலாம் வச்சுக்கிட்டு, வளையல் கடை மோஸ்ட்லி எப்போ எந்த ஒரு திருவிழானா ஃபஸ்ட்டு வந்துடும் இல்லையா, பலூன் வளையல் அந்த மாதிரிலாம் எல்லாம் ஊர் சுற்றி இருக்குது. இந்த ரோடும் பார்த்திங்களா, இந்த சைடு ரோட்டுக்கு அந்த சைடும் இந்த சைடும் வந்து நல்லா ஃபுல்லாகவே மரமரமாக இருக்குது. அதனால் வந்து அந்த காற்றும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க அங்கே உட்காந்துட்டு இது பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் பால் குடம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சாமி குடம் வந்து முன்னாடி வச்சுட்டு எல்லாம் பால் குடமும் பின்னாடி வந்துட்டுருக்கு. எல்லாம் மேலே தளத்தோடு நான் வந்து பால் குடம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அந்த பக்கம் பொங்கல் வச்சுட்டுருக்காங்க. இப்படியே தாங்க திருவிழா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்னும் சூப்பராகவே இருக்கும். இது நான் வெள்ளிக்கிழமை காலம்பரை தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ உச்சவரெலாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ள மூலவர் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை. இப்போ பாருங்கள் உச்சவர் வந்து நைட்டு வந்து ஊர்கோலம் வருவாங்க இல்லையா, அது வளம் வருவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நல்லா அந்த தேர் மேலே வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை நல்லபடியாக ஸ்டார்ட் ஆயாச்சு சாமி ஊர்வலம் வந்து அருள் புரியறதுக்காக.